ஆவி ஆத்துமா சரீரம் உமக்குள்ளே காக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம், ஆமென், அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம், அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென். ஆமென். எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஆமென். இப்போதும் யாக்கோபே, இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும், உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா அந்த வசனத்தை, 43 அதிகாரம். ஆமென். 43 ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம், அவருடைய முதல் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து, சபையார் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிப்போமா? ஆமென். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. எல்லாருடைய வலது கையை உயர்ந்திருக்கட்டும். ஆமென் சொல்லிடுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்துல, இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியம் என் இருதயத்தை அழகாய் தொட்டது. எல்லாமே வாக்குது வா, ஏசையான்னு சொன்னாலே என்னதுதான். ஆமென். நம்ம மேக்சிமம் எங்க போயிருவோம்? 1ஆம் தேதி எல்லாம் எங்க போயிருவோம்? ஆமென். வருஷப்பிறப்பு அன்னைக்கு, மாதப்பிறப்பு அன்னைக்கு எங்க போவாங்க எல்லாரும்? ஆமென். ஊழியர்கள் எங்களை போல பாஸ்டர்மார்கள்லாம் நான் போறதில்ல, ஏன்னா எனக்கு வேற வழியெல்லாம் நிறைய இருக்கு, அதனால அங்கே போறதில்ல. அதனால நல்லா கவனிங்க. நம்ம என்ன செஞ்சிருவோம்? உடனே 1ஆம் தேதி வருது அப்படின்னா எங்கே போயிடுவோம்? ஏசியா தான் கொஞ்சம் போனால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இஸ்ரவேல கொஞ்சம் எப்போ பயப்படாரா நான் இருக்கேன்டா அப்படிலாம் சொல்லி ஆற்றி தேற்றி இருக்கிறார். ஆமேன். அவருடைய ஆறுதல் நித்தியமானவர்கள். ஆமேன் சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தை கிருபை உள்ள வார்த்தை. ஆமேன். அவருடைய வார்த்தை கிருபை உள்ள. ஆனால் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்குன்னு சொல்றேன். ஆமேன். அவருக்கு என்ன இருக்குது? இன்னொரு பக்கம் இருக்குது. ஆமேன். அவருக்கு இன்னொரு பக்கம், அவரை வந்து அன்புள்ளவரா, கரிசனை உள்ளவரா, கருணை உள்ளவரா மாத்திரம்தான் பார்த்துருக்கிறோம். அவருக்கு இன்னொரு பக்கம், அவர் பச்சாபாதம் இல்லாதவர். ஆமேன். அவர் முகதாட்சணியம் இல்லாதவர். அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் சுட்டரிக்கிற அக்கினி, அப்படியெல்லாம் போடப்பட்டிருக்கு வசனத்துல. ஆமேன். அப்போ ஒரு முகத்தை பார்த்து விட்டு என் தேவன் இப்படிப்பட்டவர்னு சொல்லிடக்கூடாது. இல்லைன்னா ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு அவரை அதே போல பார்த்து கொண்டு இருப்போம், பார்த்து கொண்டே இருப்போம்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில சின்ன ஸ்ட்ரகிள்கள் நடக்கும்போது அவருடைய இன்னொரு முகத்தை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். இன்னொரு முக அவருடைய இன்னொரு வழி நடத்துதலை பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், எப்போதுமே ஒரு வசனத்துல ஆசீர்வாதம் உண்டு, உபதேசம் உண்டு, கண்டிப்பு உண்டு, எச்சரிப்பு உண்டு, தண்டிப்பு உண்டு, பயம் உண்டு, உன்னதங்களின் ஆசீர்வாதம் ஒரு வசனத்துக்குள்ள இவ்வளவு இருக்கு பாருங்க. அப்போ ஒரு வசனம் படிக்கும் போது ஆசீர்வாதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எச்சரிப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு, உபதேசம் என்ன இருக்கு, எனக்கு பாடம் அங்க என்ன இருக்கு, இதெல்லாம் பார்த்துதான் படிக்கணும். ஆமேன். ஆகினால என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை தேற்றட்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த நல்ல நாளிலே கர்த்தர் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு போதிக்கும்படியாய் தேவன் எனக்கு ஜீவனை தந்து, கிருபை தந்து இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறதுக்காக அவருக்கு நான் கொடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். உங்களை பார்க்கறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆமேன். ஒருத்தர் சந்தோஷம் இல்லையா? ஆமேன் சொல்லுங்க. ஆமே. இந்த வசனத்தை கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை வாசித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய இருதயம் மிகுந்த சந்தோஷம் அடைந்தது. காரணம் என்ன தெரியுமா? இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே அப்படின்னு இருக்கா, அப்படின்னு சொல்லிட்டு உன்னை என்னவாமா சிருஷ்டித்தவரும். யாக்கோபே என்ன பண்ணாராமா சொல்லுங்க. நீங்க சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். என் கூட சேர்ந்து பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இல்லைனா ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும், ஆமென், இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன விளங்கிச்சு உங்களுக்கு இந்த ரெண்டு வரியில? என்ன விளங்கிச்சு? யாக்கோபை சிருஷ்டித்தார். யாக்கோபை என்ன பண்ணாராம்? சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த யாக்கோபை இஸ்ரவேலாய் உருவாக்கினார். கை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. விளங்கிடணும். வேத வசனத்தை நல்லா விளங்கி தான் படிக்கணும். ஆமேன். விளங்குற கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வேத வசனம் படிக்கும் போது, ஆண்டவரே உங்க வசனம் நான் வாசிக்கிறேன், உங்க வார்த்தை வாசிக்கிறேன், எனக்கு நல்லா விளங்கும்படி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு பைபிள் வாசிக்கணும். அப்ப நல்லா கவனிங்க. யாக்கோபை சிருஷ்டித்தார். யாக்கோபை என்ன பண்ணாராமா? சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த யாக்கோபை என்னவா உருவாக்கினாராமா சொல்லுங்களேன்.
ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சிருஷ்டிப்பு சில நேரம் என்ன கவனிக்கிறீங்களா, ஆண்டவர் சிருஷ்டித்த காரியங்களை எல்லாம் அப்படியே வச்சுட்டே இருப்பாரு, ஆனா சில காரியத்தை தனக்கு பிரயோஜனமாய் உருவாக்கி கொள்வார். ஆமென் சொல்லுங்களேன். தனக்கு பிரயோஜனமாய் உருவாக்கி கொள்வார். ஆமென். சில சிருஷ்டிப்புகளை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆமென். சில சிருஷ்டிப்பு அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாரு. மலையெல்லாம் அப்படியே இருக்கும், மரம் எல்லாம் அப்படியே இருக்கும். பாருங்க, மரம் அப்படியே இருக்கா இல்லையே? மரம் இங்க வரைக்கும் வந்துருச்சு. எங்க வரைக்கும் வந்துருச்சு சொல்லுங்க? மரம் எங்க வரைக்கும் வந்துருச்சு? நாச்சிபாளை வந்த டேபிள்ல வந்துருச்சு. இது இப்படியா இருந்திருக்கும்? இந்த மேல ஒரு பீடிங் அடிச்சிருக்காங்களே, இது இப்படியா இருந்திருக்கும்? இப்படியா இருந்துச்சு? இது சிருஷ்டிக்கப்பட்டதா உருவாக்கப்பட்டதா சொல்லுங்க. கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. இது சிருஷ்டிக்கப்பட்டதா உருவாக்கப்பட்டதா? இது சிருஷ்டிக்கப்பட்டு மறுபடி உருவாக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, யாக்கோப்பை சிருஷ்டித்தவர் இஸ்ரவேலாய் அவனை என்ன பண்ணாரு? உருவாக்கினார். எதுக்கு? அவருக்கு பிரயோஜனத்துக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அதனால யாக்கோபு சொல்லல, நான் யாக்கோபாவே இருக்கிறேன், ஆண்டவரே என்னை இஸ்ரவேலா நீங்க உருவாக்காதீங்கன்னு சொல்லல. ஆமென் சொல்லுங்க. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் வரும். ஆமென். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில இனிமே என்ன செய்ய போறோம், இனிமே அடுத்து என்ன அப்படிங்கறதுல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்காது பாருங்களேன். ஆமென். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை வந்துடும், என்ன செய்ய போறோம், எதிர்காலத்தை குறிச்சு ஒரு பிளானே இருக்காது. ஆமென். நான் சொல்றேன், பிளானே வேண்டான்னு சொல்றேன். அல்லேலூயா. ஆமென். என்ன செய்யுங்க, உங்க பிளான் எல்லாம் எடுத்துட்டு போய் கர்த்தர் சமூகத்துல வச்சிருங்க. வேத வசனம் இந்த யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றுவதற்கு அந்த நாள் ராத்திரியிலே நடந்த காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், அவன் என்ன செய்கிறான்? ஆமென். முதலாவது வீட்டில இருந்து புறப்பட்டு ஓடுகிறான். தன் தாயின் ஆலோசனையின்படி தன் மாமன் வீட்டுக்கு என்ன செய்யறான்? புறப்பட்டு ஏசாவுக்கு பயந்து புறப்பட்டு ஓடுகிறான். அங்கே சாயங்காலம் ஆகிறது. வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்து போனது. இனிமே அவன் ஒரு ஸ்டெப் கூட என்ன செய்ய முடியாது, எடுத்து வைக்க முடியாது, இருட்டாயிருச்சு. ஆகையினால என்ன பண்ணான்? போற வழியில ஆமென் ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்கு வைத்து என்ன பண்ணிட்டான்? படுத்துட்டான். இனி நடக்க முடியாது, இனி வழி இல்லை, இனி அம்மா மாமா வீட்டுக்கு போறதுக்கு இனி என்ன செய்ய முடியாது, என்னால இருட்டுல இந்த இருட்டுல என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட். எடுத்துட்டான் எங்க, அப்படியே ஒரு கல்ல எடுத்து வச்சான், தலையில படுத்தான், அமைதியா படுத்து தூங்கிட்டு இருந்தான். அங்க ஒரு காரியம் நடந்துச்சு. வானத்துக்கும் அவன் படுத்திருக்கிற இடத்திற்கும் ஒரு பெரிய ஏணிப்படி ஒன்னு போடப்பட்டு தேவ தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுமான காரியத்தை அங்கே சொப்பனத்திலே பார்க்கிறான். அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தேவதூதன் இறங்கி வந்து சொல்லுகிறார், யாக்கோபே இப்பொழுது நீ புறப்பட்டு போ, நான் உன்னை திரும்பவும் இந்த தேசத்துக்கு என்ன செய்வேன், கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவு நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும், செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். இப்ப எல்லாம் செஞ்சிட்டாரு, 20 வருஷம் என்ன செஞ்சிட்டாரு, 20 வருஷம் என்ன செஞ்சிட்டாரு, 2 மனைவிக்காக 14 வருஷம், சம்பளத்தின் நிமித்தம் 6 வருஷம், ஆமென், மொத்தம் 20 வருஷம் லாபான் வீட்டில் நல்லா என்ன பண்ணிட்டாரு, போட்டு வாங்கிட்டாரு. வாங்கி கூட்டிட்டு வர்றாரு. திரும்ப கூட்டிட்டு வரும்போது, போகும்போது அந்த இடத்துக்கு பேர் என்னதுங்க, பெத்தேல். லூஸ் இருந்துச்சு. இவன் கல்லு தலைக்கு வச்சு படுத்தனால அந்த பேர் என்ன பேர் மாறிச்சு, பெத்தேல் மாறிச்சு. ஏன்னு சொன்னா, என் அப்பா எனக்கு வாக்கு கொடுத்தவர், என் அப்பா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு, இந்த தேசத்துக்கு என்ன திரும்பவும் கொண்டு வந்து என் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் பயம் இல்லாம போறேன்னு விடிய காலம் எழுந்து போனான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா கவனிச்சிருங்க நம்பு தேவ பிள்ளைகளே. ஆமேன். திரும்ப 20 வருஷம் கழிச்சு வாரான். ஆமேன். ஒரு இடத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, பயம் உள்ளத்துல, பயம் ஏசா என்ன கொண்டுருவான்னு சொல்லி. அவனுக்கா ஞானம் அறிவு வந்துருச்சு. என்ன செஞ்சாரு யாக்கோபு? ஆமென். அந்த யாப்போக்கு என்கிற ஒரு துறவை ஆற்றை கடந்து, யாப்போக்கு என்கிற துறவை ஆற்றை கடந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அக்கறையில கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் இந்த ஆற்றை கடந்து இக்கரையில வந்து பிந்தி தனித்திருந்தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்படி தனித்திருந்தாரு? இரவு முழுவதும் தனித்திருந்தார். இரவு முழுவதும் போராடுறான். ஆண்டவர் வந்துட்டாரு, தேவதூதன் வந்துட்டாரு, வந்து பேசுறாரு. உன் பேர் என்னடான்னு கேட்டாரு. என் பேர் யாக்கோபுன்னு சொன்னா. ஆமென். இனி உன் பேர் என்ன? இல்ல யாக்கோபு இல்ல, இனி நீ யாரு? இஸ்ரவேல் அப்படின்னாரு. இனி நீ யாரு? இஸ்ரவேல்னாரு. ஜோமணி ஜோமணி தொட சந்தெல்லாம் சுளுக்கிருச்சு. ஆமேன். இரவெல்லாம் போராடி ஆமேன் தொட சந்தெல்லாம் சுளுக்கிருச்சு. யாக்கோபுக்கு தொடச்சந்து சுளுக்குனால ஆமேன் யூதேயாவில தொடக்கறி சாப்பிட மாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும். ஸ்டில் நவ், இப்ப வரைக்கும் எந்த மிருகத்துடைய தொடக்கறியும் சாப்பிட மாட்டாங்க யூதா. தெரியுமா இந்த விஷயம் உங்களுக்கு?
இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் யூதா ஆமென் தொடக்கறி சாப்பிட மாட்டான், ஏன்னா யாக்கோபுக்கு தொடநரம்பு சுளுக்கிருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர் என்னன்னு கேட்டாரு. என் பேர் யாக்கோபுன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, இனி நீ யார் இல்ல, சிருஷ்டிப்பு இல்லடா, நான் வேற மாதிரி உன்னை உருவாக்க போறேன். கை தட்டி ஆண்டோட நாமத்தை நல்ல மகிமைப்படும். வேற காரியத்துக்குள்ள போக போறோம், உங்களுக்கு சில காரியங்களை ஞாபகப்படுத்திட்டு நான் வரப்போறேன். ஏன்னா நமக்குள்ள நம்பிக்கையற்ற சூழ்நிலை வரும்போது, நமக்குள்ள ஒரு விரக்தி வரும்போது, நமக்குள்ள ஆண்டவரை மறுதளிக்கிற முறுமுறுக்கிற சூழ்நிலை வரும்போது, ஒரு காரியம் நடக்கலன்னு பாருங்களேன், நம்ம இருதயம் கத்துற கேள்வி கேட்குது, நிறைய கேள்வி கேட்குது. ஆமா, ஒரு காரியம் நமக்கு உடனே நம்ம நினைச்ச உடனே, நம்ம ஜெபித்த உடனே நம்ம நடக்கலைன்னு சொன்னா, ஆமா என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம அவரை வெறுக்கிறோம், முறுமுறுக்கிறோம். அவரை வெறுக்கிறீங்களோ இல்லையோ, என்ன பார்த்தா கோபமா வரும். இவர் என்ன, நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்களா அப்படிங்கிறது என்னை பார்த்து. ஆமென். இப்போ நீங்க உங்க ஜெபமே சரி கிடையாது அப்படிங்கிறது. ஐயோ நான் நல்லா ஜெபம் பண்றேன் உங்களுக்கு. ஆமே, நான் கண்ணீரோட ஜெபம் பண்றேன், பலிபீடத்திலிருந்து கத்திற்கு முன்னாடி சொல்றேன். ஆமே, உங்களை நினைக்கும் போது நான் அழுகாம ஒரு நாள் ஜெபத்தை முடிக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு வேலை அதுதான், எனக்கு டியூட்டி அதுதான். ஆமே, எனக்கு டியூட்டி அதுதான் கொடுத்துருக்காரு. அப்போ நான் ஏதாச்சும் நல்லா கவனிங்க, எதையாச்சும் ஒப்பேத்திட்டு நல்லா தெரியுமா தெரியாது, என்ன கவனிக்கிறதுக்கு யார் இருக்கா, எனக்கு மேலே யாராச்சும் இருக்காங்களா, அதிகாரிங்க மேல் போதகர்கள் யாராச்சும் இருக்காங்க, தகப்பன்மார் இருக்காங்க, எனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, ஏன்னா என்ன கண்டிச்சு எனக்கு கணக்கு கேட்கற அளவுக்கு யாரும் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா என் இருதயம் உணரும், என்ன கவனிக்கிறதுக்கும் என்ன கண்டிக்கிறதுக்கும் என்ன கணக்கு கேட்கறதுக்கும் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால அவருக்கு நான் உண்மையா ஜெபம் பண்ணிதானே ஆகணும், அதனால அங்க நடிக்கலாம் முடியாது. ஆமேன். ஆண்டவரே, ஒரு போன் வந்த உடனே இசப்போம், ஆண்டவரே இந்த பிள்ளைய ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, அவர் எனக்கு கீழே, அந்த ஜெபம் வந்து அவரை எனக்கு கீழே கொண்டு வந்துடும். நீங்க போன் அடிச்ச உடனே போன் எடுத்துட்டு வந்து முழங்கால் படிக்கிட்டு இல்லைன்னா தூரமா போய் நின்று கதறி அழுது கண்ணீரோட ஜெபம் பண்ணிடணும். அதுதான் எனக்கு வேலை, அதான் டியூட்டி எனக்கு. அப்பதான் எனக்கு சாப்பாடு கொடுப்பாரு, எனக்கு சம்பளம் கொடுப்பாரு. இல்லைன்னா ஒப்பேத்துற ஆளுக்கு என்னடா உனக்கு சம்பளம்ன்றாரு. ஆமே, ஒப்பேத்திட்டு இருக்க ஓபி அடிச்சிட்டு இருக்க உனக்கு காசுன்றுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கவனிச்சிருங்க. இப்ப ஆண்டவர் சொல்ற, அப்ப சில நேரம் சில காரியங்கள் நடக்கலைங்கும் போது இருதயம் வேதனை அடைகிறது. ஆமேன். சில நேரம் விரக்திக்குள்ள வரும், இந்த விரக்தி தான் மனுஷனுடைய தொடர்ச்சியான விரக்தி தான் அவனுடைய ஜீவனை அழிக்க ஏதுவாகிறது. இப்ப இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நம்ம வெளியே வரணும்னு சொன்னா, இன்றைக்கு ஏன், இது கூட ஒரு வகையான ஆயத்தம் தான், இது கூட ஒரு வகையான வருகைக்கு ஆயத்தப்படுகிற நிலைமை தான். ஆமேன் சொல்லுங்களேன். இது எல்லாமே, இதில் இருக்கிற எல்லாமே ஆண்டுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற காரியங்கள் தான். ஆமேன் ஒத்துக்கொள்றவங்க ஆமேன் சொல்லுங்க. இதுல எழுதப்பட்டவைகள் அத்தனை வார்த்தைகளும் அத்தனை வசனங்களும் என்னை தேவனுடைய வருகைக்கு, இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிற சம்பவங்களும் காரியங்களும் ஆயிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, வேதனைகள் வரும்போது, சில சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடும் போது, ஆமேன், சில விரக்தியான காரியங்களை சந்திக்க நேரிடும் போது நம்ம பயப்படாம இருக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். சிருஷ்டித்தவர் என்ன சிருஷ்டிப்பா வைக்கல, என்ன உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த இது இந்த வார்த்தை மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? யாக்கோபை யாக்கோபா விடல ஆண்டவர், இஸ்ரவேலா உருவாக்குனாரு, உருவாக்கினாரா இல்லையா? அப்போ நம்மையும் கத்தர் சில நேரம், ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்துருக்கிறாரு, இது எனக்கு ஒரு பிரயோஜனப்படலை, நான் ஆண்டவுடைய கரத்தில் நான் ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் தேவனுடைய கரத்தில் பிரயோஜனம் இல்லை, கத்தர் உங்களை வேறு காரியத்திற்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க விரக்தியில போகும்போது, கேள்வி கேட்கும் போது, ஆமேன், ஆண்டவரை முறுமுறுக்கும் போது, கர்த்தரிடத்திலே நீங்கள் கேள்வி கேட்கும் போது, உங்கள் போதகனாய் கர்த்தருடைய அடிமையாய் சொன்ன இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமேன். கர்த்தர் உங்களை கைவிடவில்லை, கர்த்தர் உங்களை தூக்கி எறியவில்லை, கர்த்தர் உங்களை வெறுக்கவில்லை, அவர் அவருடைய எல்லைகளிலிருந்து உங்களை துரத்தவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மாறாக அவருடைய கரத்திலே நீங்கள் உருவாகி கொண்டிருக்கிறீர்கள். நல்ல கை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமை அவருக்கு உண்டு. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய வாழ்க்கைய மாற்றுற வல்லமை அவருக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். எப்படி தெரியுமா அப்படி சொல்றேன், நான் என்னுடைய வாழ்க்கையை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய நண்பர்கள் போன் பண்ணும்போது, நீ எல்லாம் பாஸ்டராடா அப்படிம்பாங்க. அட பாவிங்களா, அப்பதான் எனக்கு ஞாபகம், ஆமல்ல நம்ம கூட பாஸ்டரா அப்படின்னு. ஏன்னு சொன்னா, அவன் பழசை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுவான். ஆமே, நம்ம வாலிபன் ஆட்களை, நம்முடைய காரியங்களை எல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்கு ஆள் வச்சிருப்பாரு. ஏன்னா இப்படி ஊழியக்காரனா இருக்கிற அப்படிங்கிற கத்தரை அடிக்கடி என்ன செய்வாரு, ஞாபகப்படுத்துறதுக்கு ரெண்டு பேரை வச்சிருப்பாரு, அதுக்குன்னே அவனுங்களை வச்சிருக்காரு. ஆமே. அதனால உங்க இருதயத்தை உடைக்கிறதுக்குன்னு கத்தர் ரெண்டு பேரை அப்பாயின்ட் பண்ணிருப்பாரு. பயப்படாதீங்க.
உங்களை கேவலப்படுத்துறதுக்கு, உங்களை தூற்றுறதுக்கு, உங்களை அவதூறு பண்றதுக்கு ரெண்டு பேரு அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, அவனை நல்லா பாத்துக்கிறாரு, அது அவனுக்கு வேலையே. ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை அவமானப்படுத்த, உங்களை தூற்ற, உங்களை அவதூறு பண்றதுக்கு ரெண்டு பேர் இருப்பான். ஆமேன். அவனுக்கு அதுக்கு தான் வேலை, அவன் அதுக்கு தான் ஆண்டவர் அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவன் இருந்தா தான் நீங்க யாருன்னு உலகத்துக்கு தெரியும். நல்லா தான் கையை தட்டுங்க. அவன் இல்லைனா கத்தர் உங்களை உருவாக்க மாட்டாரு. ஆமேன் சொல்லுங்களேன். அவன் லாபான் இல்லைனா இஸ்ரவேல் உருவாயிருக்க மாட்டாரு. ஆமேன். லாபான் இல்லைனா இஸ்ரவேல் என்ன பண்ணிருக்க மாட்டாரு? ஒரு அப்படியே மாமா வீட்டில் சொகுசா சாப்பிட்டு படுத்திருப்பாரு. ஆமேன். இப்ப என்ன பண்ணாரு லாபான்? ஒரு அஞ்சு ஆறு வருஷம் நல்லா கவனிச்சாரு. ஒரு பிள்ளைய ஃபர்ஸ்ட் பிள்ளைய தரேன்னு சொல்லி ரெண்டாவது பிள்ளைய ஏமாத்தி கொடுத்துட்டாரு. இப்ப ரெண்டாவது பிள்ளைக்காக, நம்ம விரும்பின பிள்ளைக்காக அங்க உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஆமேன். அல்லேலூயா. இனியா இம்மான் ஒரு சைஸா பாக்குறேன். ஆமே. நம்ம விரும்பின பிள்ளைக்காக நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? ஆமே. அங்க உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஆமே. நான் இல்லாம உனக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. கத்தர் எனக்கு வெளிப்படுத்தினா தான் உனக்கு கல்யாணம். ஆமேன்னு சொல்லுங்க. நீ வந்து எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார் பாஸ்டர்னு வந்தேன்னா இது போல ஆயிரம் பேரை நான் சந்திச்சிடும். உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆண்டவர் எனக்கும் வெளிப்படுத்தினா தான் உனக்கு கல்யாணம். ஆமேன். அதனால என் அன்பு தேவ பிள்ளைகள் கவனிங்க, இந்த ரெண்டாவது பிள்ளைக்காக உட்காந்து ஏழு வருஷத்தை வேஸ்ட் பண்றாரு. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. மறுபடியும் பிரச்சனை, என்ன பிரச்சனை? சம்பள பிரச்சனை வந்துருச்சு. அதுக்காக ஒரு ஆறு வருஷம் உட்கார்ந்து இருக்காரு. போட்டு எரியறாரு லாபான். ஆமேன். மறுபடியும் ஒரு டிமாண்ட், உனக்கு சம்பளம் எல்லாம் என்ன தெரியுமா? இனிமே இந்த புள்ளி உள்ளதும் வரை உள்ளதும் பிறந்தா உனக்கு. ஆனா லாபான் வீட்டுல புள்ளி உள்ளதும் வரை கோடு உள்ள ஆடே கிடையாது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அப்படி ஒரு ஜெனிட்டிக், அப்படி ஒரு ஜீனே அங்க இல்ல. ஆனா எங்க அப்பா கற்பப்பை வரைக்கும் கை வைக்கிறவர் ஏற்கனவே ஒரு செய்தியில சொல்லி இருந்தேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எங்க வரைக்கும் கை வைப்பாருங்க? போராட்டம்னு வந்துட்டா, ஆமேன், யுத்தம்னு வந்துட்டா அவர் கற்பப்பையிலையும் கை வைக்க தயங்க மாட்டாரு. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாராச்சும் உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா, யாராச்சும் உங்களை கேவலமா பேசிட்டாங்க, ஆமென், யாராவது உங்களை ஆமென் நிந்தைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா, கர்த்தருடைய ஊழியக்கார நான் பலிபீடத்திலிருந்து சொல்றேன், உங்க கற்பத்துல கூட கர்த்தர் கை வைத்து ஆசீர்வதித்துடுவார். அந்த வல்லமை அவருக்கு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமை உள்ளவர் அவர். விளங்குதா? இது கூட அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற ஒரு சம்பவம் தான். கவனிங்க, இப்ப புறப்பட்டாரு. சாவுகாசமே நமக்கு வேண்டாயா? ஆமேன். உன்னுடைய சாவுகாசமே இல்ல, வேண்டாப்பா, உனக்கு சம்பளமே வேண்டாண்டா, என்ன விட்டுறான்ட்டாரு. அடுத்து ஆடு குட்டி போட்டது எல்லாம் என்னதான் போட்டுச்சு? புள்ளி உள்ளதும் லாபான் அலறிட்டான். லாபான் என்ன பண்ணிட்டான்? அலறிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். சத்ருவுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. உன் சத்துருக்கு முன்னாடி உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி சபையே உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். அது எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போனாலும் அறிவெல்லாம் சொல்லும், விஞ்ஞானம் எல்லாம் சொல்லும், உலகம் எல்லாம் சொல்லும், இதெல்லாம் சாத்தியமே இல்ல. புள்ளி உள்ளதும் வரை உள்ளதும் பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. சும்மா தண்ணி கொண்டே காட்டுனா புள்ளி உள்ளதும் வரை உள்ளதும் பிறந்துருமா? ஆமேன் சொல்லுங்களேன். அதனாலதான் பாடுனோம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உம்மால் ஆகும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகளை கவனிச்சிருங்க. ஆமேன். அவர் சிருஷ்டித்தவர், அவருக்கு பிரயோஜனமாய், அவருக்கு உகந்த பாத்திரமாய், அவருக்கு தேவை எப்ப தேவையோ அப்ப நம்மளை அதற்கு தேவைக்கு ஏற்ப நம்மை உருவாக்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. நிந்தைக்குள்ள போனீங்கன்னா, அவமானத்துக்குள்ள போனீங்கன்னா, போராட்டத்துக்குள்ள போனீங்கன்னா, ஏமாற்றத்துக்குள்ள போனீங்கன்னா, துரோகத்தை சந்திச்சீங்கன்னா, ஆமேன், இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், வேலைக்காரனா சொல்றேன், கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். திருப்பி கொள்ளுங்க. ஆமேன். எரேமியா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம், அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆமேன். எரேமியா 18:1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நல்ல கவனிங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். ஆமேன் சொல்லுங்களேன். வசனம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். ஆமேன். வசனம். ஆமேன். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வார்த்தைனா நேரடியா பேசுறது. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை அப்படின்னா நேரடியா பேசுறது. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான
வசனம். அப்போ நல்லா மெடிடேட் பண்ணணும் அந்த காரியத்தை. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம் சொன்னா இந்த சம்பவம் எல்லாம் ஏற்கனவே இருக்குடான்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சம்பவங்களை எல்லாம் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே கவனிங்க, எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைக்கிறாரு. ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசி, அவன் தான் உன்னதமான தீர்க்கதரிசி, அடி வாங்குற தீர்க்கதரிசி. ஆமென். எப்போது அடி வாங்கிட்டே இருப்பார் எரேமியா தீர்க்கதரிசி. ஏன்னா அவர் சொன்னது சீக்கிரமா நடக்காது. ஏசையா சொன்னது டப்புன்னு நடக்கும். எசேக்கியா சொன்னது அப்படியே பயங்கரமா நடக்கும். தானியல் அலற விட்டுட்டு வந்துருவாரு. ஆமென். செப்பனியா அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டு வந்துடுவான். ஆகாய் அப்படியே கெதி கலங்க வைப்பான். ஆனா எரேமியா சொல்றது அப்பவே நடக்காது. 5 வருஷம் கழிச்சு நிறைவேறும். இந்த 5 வருஷத்துக்குள்ள கட்டி வச்சு உரிச்சிருவானுங்க. என்னடா புரடாவா விட்டுட்டு இருக்கிறேன்னு. ஆமென். ஆமென். 6 வருஷம் கழிச்சு நடக்கும். 10 வருஷம் கழிச்சு நடக்கும். அதனால எரேமியா பார்த்தாலே நடுங்குவானுங்க. அடிக்கிறதுக்கு தான் தோணும் எரேமியாவை. ஆமென். நீங்க வாசித்து பாருங்க எரேமியா தீர்க்கதரிசிய. சொல்றது உடனே நடக்காது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த எரேமியாவை கூப்பிட்டார் ஆண்டவர். கூப்பிட்டு கர்த்தருடைய வசனம் அவனுக்கு உண்டாகி என்ன சொன்னார் வாசிங்களேன். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. குயவன் வீட்டுக்கு போ. அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அங்கே நான் உன் கூட என்ன செய்வேன்? பேசுவேன். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஆமென். யாக்கோப மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்களா? யாக்கோப மைண்ட்ல அப்படியே வச்சுக்கணுங்க. சொன்ன காரியங்களை எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணுங்க. ஆமென். இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினார். அப்ப யாக்கோப சிருஷ்டித்தாரு, இஸ்ரவேல உருவாக்கினார். யாக்கோப சிருஷ்டித்து இஸ்ரவேல, யாக்கோப என்னவா உருவாக்கிட்டாரு? இஸ்ரவேலா உருவாக்கிட்டாரு. அந்த இஸ்ரவேல இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஜெயிக்க முடியாது, இனிமேலும் ஜெயிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அங்கதான் அவருடைய செயல்பாடுகளை விளங்க பண்ண போகிறார் கடைசி நாட்கள். அதனால இஸ்ரவேலை யாராலும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. சும்மா இந்த உலகம் எல்லாம் எழும்பி இஸ்ரவேலுக்கு விரோதமா நிப்போம், இஸ்ரவேலுக்கு அதை செஞ்சிருவோம், ஒண்ணுமே செய்ய முடியாது. வேத வாக்கியம் பொய் இல்ல, சத்தியமானவைகள். ஆமேன் சொல்லுங்களேன். அதனால என் அன்பு தேவ பிள்ளைகளை கவனிச்சிருங்க. அதற்கு ஆதாரமாக சில காரியங்களை பார்த்து உங்கள் இருதயத்தை நான் தேற்றுகிறேன். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மை தூக்கி எறிகிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தூக்கி எறிகிற தேவன் அல்ல. நம்ம பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதுக்கு அவரு காரணம் இல்லை. ஐயோ நான் பிரயோஜனம் இல்லை, நான் எதுக்குமே ஆகல, என் குடும்பத்துக்கு ஆகல, மனை பிள்ளைகளுக்கு ஆகல, என் வேலை ஸ்தலத்துல ஆகல, நான் ஒண்ணுக்கும் ஆகாதவன், ஒண்ணுக்கு ஆகாதவா, என்னால என்ன முடியும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அதுக்கு அவரு பொறுப்பு இல்லை, நீங்க தான் பொறுப்பு. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே கவனிச்சிருங்க, வாசிங்கன்னு. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினால் வளைந்து கொண்டிருந்தான். அவன் திரிகையினாலே என்ன பண்ணி கொண்டிருந்தான்? வளைந்து கொண்டிருந்தான். அன்பு தேவ பிள்ளைகளை கவனிச்சிருங்க. எரேமியாவை ஆண்டவர் அழைச்சு எங்க போ சொல்றாரு? நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. சில நேரம் கவனிக்கிறீங்களா? என்னைய பாருங்க, என்னைய கவனிங்க. ஆமென். ஆமேன். வசனத்தை அப்புறம் பாருங்க, பாருங்க சிஸ்டர், என்ன பாருங்க. ஆமேன். சில நேரம் கர்த்தர் ஆமேன் நேரடியாக சில காரியத்தை பேச மாட்டார். நேரடியாக சில காரியத்தில் நம்மளை வழி நடத்த நேரடியாக சில காரியத்தை சொல்லித்தர மாட்டார். சில இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவார். ஆமேன் சொல்லுங்களேன். சில இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ப்ராக்டிக்கலாக சில காரியத்தை நம்மளை பார்க்க வைத்து, நம்மை கற்றுக்கொள்ள வைத்து, நம்மை அதில் பழக்கப்படுத்தி அந்த வழியாய் நம்மை நடத்துவார். ஆமேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ என்ன பேசினாலும் எரேமியாவுக்கு பானை செய்யறத பத்தி விளக்கம் கொடுக்க முடியாது. ஆமென். இப்ப ஆண்டவர் மலைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த பார்த்தேனா ஒரு குயவன் மனைந்து, எப்பா இதெல்லாம் நீங்க கொண்டு போய் காமிச்சீங்கன்னா நான் பார்ப்பேன் அப்படின்னு அவன் சொல்றதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டாரு? கூட்டிட்டு வந்துட்டார். இப்ப குயவனை குறித்து எந்த காரியத்தை சொன்னாலும் எரேமியாவுக்கு விளங்க போறது இல்ல. அப்ப ஆண்டவர் நல்லா கவனிங்க. சில நேரத்தில் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், சபையிலே அவருடைய மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் அவயவங்கள் என்று நம்பி அமர்ந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னுடைய விரக்தி, உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய பாடு, நீ சோர்ந்து போகிற அந்த சோர்வு எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம தான் நினைச்சிட்டு முறுமுறுத்துட்டு அவரை விட்டுட்டு ஓடிட்டு நம்ம ஏதோ ஒரு முடிவு நம்மளே எடுத்துருவோம். ஆனா அவர் பேசவே மாட்டாரு. பாருங்க, நீங்க எடுத்த முடிவுகளுக்குள்ள எல்லாம் பாருங்க அவர் சத்தம் இருந்துச்சான்னு. நீங்க எடுத்த முடிவுகளுக்குள்ள எல்லாம் பாருங்க, அது தவறான முடிவு. அந்த முடிவுகளுக்குள்ளாம் கர்த்தருடைய சத்தமே இருந்திருக்கிறாது. ஏன்னா அவர் உங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போய் வச்சுதான் சில காரியத்தை காமிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. நம்ம என்ன பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடியே முடிவு எடுத்து இல்லாண்டு நீங்க ரொம்ப லேட் பண்றீங்கப்பா, இல்ல நீங்கள் ரொம்ப நீங்கள் ஐயோப்பா ஒஸ்துப்பா நீங்கள், ஆமே ரொம்ப லேட் பண்ணுறீங்க, நான் எவ்வளோ கதறிட்டு, என்னுடைய காரியம் உங்களுக்கு தெரியுமா, நான் இருக்கிற அந்த என்னது அந்த ஈக்கர் உங்களுக்கு போய் என்னுடைய என் கஷ்டம் உங்களுக்கு புரியுதா? யார் சிரிச்சது?
ஹல்லேலூயா. ஆமென். பிராக்டிக்கலாக உணர்ந்து சிரிக்கிறாங்க. ஆமென். என் கஷ்டம் உங்களுக்கு புரிய, இப்படியெல்லாம் பேசுவோம் நம்ம ஆண்டவர்கிட்ட. ஆமென். அவரு நானும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் யோ போயா, என்ன பெரிய ஏற்ற காலம் வருது இப்போ, என்ன பதில் சொல்லுங்க பாஸ்டர். சிலர்லாம் டைரெக்டாகவே கேட்பாங்க, சில சகோதரி மாதிரி டைரெக்டாக ஏற்ற காலம் அது கிடைக்கிட்ட அது வருத்தம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்னன்னு சொல்லுங்க பாஸ்டர். நான் என்ன சோசியமாக பார்க்குறேன் இல்லை, இவங்களுக்கு பயந்துட்டு நான் ஏதாவது சொன்னேன்னு பாருங்க, மறுபடியும் வருவாங்க. அப்புறம் அப்படி சொன்னீங்க அப்படி, அதனால சொல்கிறதே கிடையாது. எப்போவுமே சொல்கிறதில்ல, நேராக வசனத்தை சொல்லி அனுப்பி விட்டுறது. நல்லா கவனிங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆமென். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அதை கிறிஸ்தவ பிள்ளைங்க ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை ரொம்ப சமாதானமாக ஏற்றுக்கொள்ளணும் அந்த காரியத்தை. ஏன்னு சொன்னால், எப்பெல்லாம் இந்த உலகம் பெரிய அழிவை சந்தித்திருக்கிறதோ அப்பெல்லாம் பெரிய எழுப்புதலையும் சந்தித்திருக்கிறது. ஆமென் கவனிங்களே, ஆமென் சொல்லிட்டே கவனிங்க. அல்லேலூயா. அப்ப எப்பெல்லாம் பிரச்சனையை சந்திக்கிறோமோ, எப்பெல்லாம் போராட்டத்தை சந்திக்கிறோமோ, அப்பெல்லாம் நம்மளை கர்த்தர் உருவாக்குறாருன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப குயவன் வீட்டு வரைக்கும் யாரு வந்துட்டா? எரேமியா வந்துட்டாரு. வாசிங்கனே. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் இல்லனே, நீ எழுந்து, இரண்டாவது வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அங்கே என் வார்த்தைகளை உனக்கு நான் என்ன செய்வேன்? தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். இதோ அவன் திரிகையினாலே என்ன பண்ணிட்டு இருந்தான்? வணைந்து கொண்டிருந்தான். திரிகைனா வீலு. திரிகைனா என்னதுங்க? வீல். யாரெல்லாம் பானை செய்யறத பார்த்துருக்கீங்க? பானை செய்யறத பார்த்துருக்கீங்களா? டிவிலையாவது பானை செய்யறத பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய வீல் இருக்கும், அதில் ஒரு பெரிய கொம்பு வச்சு என்ன செய்வார்? முதல்ல அப்படியே சுற்றி விடுவார். சுற்றி விட்டு அது ஸ்பீடாக சுற்றும். அப்புறம் கொஞ்சம் மண் எடுத்து என்ன செய்வார்? சென்டரில் வச்சிருவார். வச்சுட்டு அந்த மண் மேலே என்ன செய்வார் சொல்லுங்க? ரெண்டு கையும் வைப்பார். ரெண்டு கையும் வச்சுட்டு என்ன செய்வார் தெரியுமா? சில இடத்த அழுத்துவார். சில இடத்த பேச மாட்டேங்கிறீங்களே. சில இடத்த என்ன பண்ணுவார்? அழுத்துவார். சில இடத்த அப்படி லைஸா அப்படி லாவகமாக விடுவார். சில இடத்த கையை உள்ள விடுவார். என்ன பாஸ்டர் உள்ளெல்லாம் விடுவாரா? விட்டனால தான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம். ஆமேன். உள்ள விட்டாருன்னா கஷ்டம். ஆமேன். உள்ள என்ன செய்வார்? அப்படியே அப்படியும் பாரு. ஆமேன். அப்படியே பாரு. என்னன்னா அங்கே இருக்கிற அந்த என்னது அந்த 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 மண்ணில் இருக்கிற அந்த களிமண்ணில் இருக்கிற சில நெரு 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 நெருன்னு இருக்கும். அதெல்லாம் அந்த கை வைக்கும் போதே என்ன ஆகும்? உள்ள அப்படியே ஆயிடும். ஆமேன். பாருங்க, அந்த திரிகையில சுத்திக்கிட்டே என்ன செய்வார்? கொஞ்சம் மண்ணை எடுத்து வச்சு. ஆமே. இப்போ அவர் மைண்ட்ல ஒன்று இருக்கு. விளங்கிட்டீங்களா? என்ன விளங்குச்சு உங்களுக்கு? அவர் மைண்ட்ல ஒன்று இருக்கு. ஆமேன். அவர் மைண்ட்ல என்ன வச்சிருக்கிறாரு? கொஞ்சம் மண் எடுத்து வச்சுட்டு அவர் மைண்ட்ல செட் பண்றாரு. இதை வந்து ஒரு நல்ல தண்ணி பானையா வணையணும். ஒரு நல்ல தண்ணி பானை, தண்ணி பானையா வணையணும் அப்படின்னு சொன்னா அவர் மைண்ட்ல தண்ணி பானை வச்சுக்கிட்டே என்ன செய்வாருங்க? கைய பேச மாட்டேங்கிறீங்களே. அவர் மைண்ட்ல தண்ணி பானை இருக்குது. அவர் மைண்ட்ல என்ன இருக்குது? தண்ணி, பெரிய தண்ணி பானை இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டே கைய என்ன செய்யறாரு? உள்ள விட்டுட்டு இருக்கு. வீல் வேற சுத்திக்கிட்டே இருக்கு. வீல் தான் வாழ்க்கை. வீல் தான் என்னதுங்க? அதுக்கு தான் அங்க அனுப்புனாரு. ஆமா, சும்மா பானை செய்யறத பாக்குறதுக்கு அனுப்பல. அல்லேலூயா. இது லிட்டரலியான ஒரு விளக்கம் இல்லை, இது ஆவிக்குரிய விளக்கம். ஆமென். இதுல உருவகப்படுத்த, இது இதுலதான் நம்ம உருவகப்படுத்தி பார்க்கணும். சில உருவகப்படுத்த வேண்டாத இடத்துல நம்ம ஆட்கள் உட்கார்ந்து இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு அழுதார், கழுதை ஓடிக்கொண்டிருந்தது, அப்சலோமுடைய தலை மாட்டிக்கொண்டது அப்படின்னா அப்சலோம் தலை மாட்டினதை விட்டுருவாங்க. இப்ப எதை பிரசங்கம் பண்றது? கழுதை தொடர்ந்து ஓடி, அதே போல நீங்களும் ஓடிக்கொண்டிருங்கள். இது இன்டர்பிரேஷன் இல்ல, இது பைபிள் ஸ்டடியா? இல்ல. ஆமென். அப்சலோமுக்கு என்ன நடந்துச்சு? அதுதான் பைபிள் ஸ்டடி. ஆமென் சொல்லுங்களேன். அதனால என் அன்பு தேவப்பிள்ளையில கவனிங்க, இந்த பானைய மைண்ட்ல வச்சுக்கிட்டு, இந்த தண்ணி பானைய மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு? கைய உள்ள விடுறாரு. அப்படின்னு சொன்னா பானை செய்யறத பாக்குறதுக்காக என்டர்டைன்மெண்ட் நேரம் போல ஏதாச்சும் ஒன்று தொழில், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை விட்டுக்கொள்ளு போறதுக்கு அனுப்பல. ஆமேன். நல்லா கவனிங்க, பானை எப்படி செய்யறான்னு போய் பாடுறான்னாரு. ஆமேன். பானை செய்யறவன் உட்காந்து வீலை சுத்தி ஸ்பீடா சுத்தி விட்டு கொஞ்சம் மண்ணை எடுத்து வச்சுட்டு மைண்ட்ல ஒன்ன திங்க் பண்றான். தண்ணி கேனு, ரைட்டு ரைட், ஓகே. கையை வைய, வீல் சுத்திக்கிட்டே இருக்கு. வீல் தான் வாழ்க்கை, மண்ணு தான் நீங்களும் நானும். கை விடுறவர் அவரு. கை தட்டிருங்க. அல்லேலூயா. ஆமே. நல்லா தான் கைய தட்டுங்களேன். மண்ணு தான் நீங்களும் நானும். அள்ளி வச்ச மண்ணு தான், புடிச்சு வச்ச மண்ணு தான் நீங்களும் நானும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. இந்த வாழ்க்கை என்கிற திரிகையில சுத்தி கொண்டே இருக்கிறோம்.
ஆமே இந்த வாழ்க்கை என்கிற திரியில என்ன பண்ணிட்டு இருக்கோம் சுத்திட்டே ஸ்பீடா சுத்த விடுறாரு ஆமென் சுத்திட்டே இருக்கோம் அவர் கை வைப்பார் கொஞ்சம் சில இடத்தை அழுத்துவார் ஆமென் சில இடத்தை லாவகமா விடுவார் சில இடத்தை அழுத்துவார் காரணம் என்ன தெரியுமா குயவனுடைய மைண்ட்ல குயவனுடைய இதயத்துல ஒரு பாண்டத்தை ஞாபகப்படுத்தி வச்சிருக்காரு ஒரு பாண்டத்தை இமேஜ் பண்ணி வச்சிருக்காரு அந்த பாண்டமா அது உருவாகும் வரைக்கும் அந்த கையை எடுப்பதே இல்லை கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளை பானை செய்யறத பாக்குறதுக்கு பொழுதுபோக்குறதுக்கு எரேமியாவை அனுப்பல நீ கவனிச்சையா அப்படின்னாரு போய் நின்னு பார்த்தோம் திரிகையிலே என்ன பண்ணானாமா குய்யவன் வாசிங்கனே குய்யவன் மனைந்து கொண்டிருந்த அப்படியே நான் குய்யவன் வீட்டுக்கு போனேன் இதோ அவன் திரிகையினாலே மனைந்து கொண்டிருந்த திரிகையினாலே என்ன பண்ணானாமா வணைந்து கொண்டிருந்தான் வணைந்து எல்லாரும் சொல்லுங்க வணைந்து கொண்டிருந்தான் எல்லாரும் கை உயர்த்தி வலது கை உயர்த்தி வணந்து கொண்டிருந்தான் சொல்லுங்க வணைந்து கொண்டிருந்தான் குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று எல்லாரும் சொல்லுங்களா இந்த வார்த்தைய குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் குயவன் வணைந்து கொண்டிருந்த அவன் கையிலே கெட்டு போயிற்று ஆமென் சொல்லுங்களேன் யார் கையில இப்ப கெட்டு இருக்கோம் ஆமென் ரட்சிக்கப்பட்டோம் இயேசு ஏற்றுக்கொண்டோம் அழைத்துக்கு வரோம் ஆமென் ஆமென் சொல்லுங்களேன் ஆனாலும் நமக்குள்ள சில காரியங்கள் இருக்கு அதான் அவர் கையிலேயே கெட்டுறது வணைய முடியல ஆமேன்னு சொல்லுங்களேன் இப்ப அவர் கையிலேயே கெட்டுறது ஆமேன் அவர் கையிலேயே கெட்ட உடனே அவர் தூக்கி வீசல அந்த மண்ணை கவனிங்க என் அன்பு பிள்ளைகளே ஆமாம் அதுதான் இறைமையாக அனுப்புறாரு நல்லா கவனிச்சு இஸ்ரவேலுக்கு ஏதாச்சும் செய்தி சொல்லுடா ஆமேன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த செய்தியை நீ சொல்லணும் அதனால உன்னை பிராக்டிக்கல் லேபுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் ஆமேன் லேபில் நிப்பா இப்போ லேபில் நிப்பாட்டியிருக்கிறாரு இறைமையா தீர்க்கதரிசியை லேபில் நிப்பாட்டி சொல்கிறாரு ஆமேன் அந்த அந்த வணைந்து கொண்டு இறைமையா அதை பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த பானை அவர் மைண்டில் வச்சது வரல அவர் மைண்டில் வச்சுட்டு செஞ்சார் இல்லையா அது வரல அதுக்கு இந்த மண் ஒத்து வரல அதை அந்த ஷேப் வரல கெட்டுருச்சு அவர் கையில் அல்லேலூயா ஆமேன் சொல்லுங்களேன் சிலரெல்லாம் எவ்வளவுதான் நீங்கள் இழுத்து பிடிச்சாலும் அவர் என்ன எனக்கு சொல்றது நான் என்ன கேட்கறேன் ஆமே சிலர்லாம் நீங்க என்ன இழுத்து கொண்டு வந்து எப்படியாவது இந்த பிள்ளைய கரை சேர்க்கணுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு எதையாவது ஒன்னு பண்ணிட்டு இருங்க கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க இப்படி ஒரு அழுத்து அழுத்தும் போது கீழே பானை சும்மா இப்படியே உருட்டி வைக்க முடியுமா சொல்லுங்க பானைக்குன்னு என்ன இருக்கு சொல்ல மாட்டேங்க ஒரு மைக்ல சொல்லுங்கண்ணே ஆமே உருவம் இருக்கு ஒரு உருவம் ஒரு வடிவம் இருக்கு பானைக்கு பாத்தீங்கன்னா இந்த வயிறு பகுதி மட்டும் இப்படி பெருசா இருக்கும் ஆமே சொல்றோம்ல தொந்தியோட ஒரு பாஸ்ட் இருந்தா பானையாட்ட வச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு அது போல நல்ல இந்த வயிறு பகுதி மட்டும் என்ன இருக்குங்க பெருசா இருக்கும் கீழே வர வர கொஞ்சம் அப்படி அப்படியே இப்படி இப்படி இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி வந்துடும் வந்து அப்படி இந்த விரலை வச்சு இப்படி பிடிச்சு ஆமேன்னு உருட்டி வச்சிருப்பாங்க மேல கொஞ்சம் உருட்டி இருப்பாரு குயவன் இல்ல கொஞ்சம் உருட்டி மண்ணை கொஞ்சம் உருட்டி கெட்டியா வச்சிருப்பாரு மேல அதுக்கு பேர் என்னதியா வாய் அதுக்கு பேர் என்னது வாய் அதை மூடுறதுக்கு ஒரு மூடி செஞ்சு வச்சிருப்பாரு அப்பதான் அதை பார்க்க ஒரு இடத்துல வைக்க அதை பார்க்கும்போது அழகா இருக்கும் ஆமேன்னு சொல்லுங்களேன் அப்படியே தூக்கிட்டு வந்து மண்ணை வச்சா பானன்னு சொல்ல முடியுமா களிமண் இருக்குங்க இதுதான் பானை அப்படின்னா நீங்களான ஒத்துக்குவோமா சொல்லுங்க என்னும் தேவ பிள்ளைகளே அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவருடைய கையில அந்த பானை என்ன செய்யச்சான் கெட்டு போயிட்டு வாசிங்கனே அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணியாங்க அல்லேலூயா குயவன் அதை தன் பார்வைக்கு சரியாய் திருத்தமாய் கண்டபடி அதை என்ன பாண்டமா மாத்தினாராமா வேறு பாண்டமா எல்லாரும் சொல்லுங்க வேறு பாண்டமாய் மாத்தினார் ஆமேன் சொல்லுங்களேன் அப்போ அந்த மண்ணை கெட்டு போன மண்ணை தூக்கி வெளியே வீசல ஆமே இந்த மண்ணு ஆகாதுன்னு சொல்லல அதனால என் அன்பு தேவ பிள்ளைகளை விரக்தியில கத்திர எதையாவது சொல்லக்கூடாது ஒரு காரியம் நடக்கலன்னா ஆண்டவரை முறுமுறுக்க கூடாது கர்த்தர் அவர் கையில தான் நீங்க இருக்கீங்க இப்பமும் வீல்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க ஆமேன்னு சொல்லுங்களேன் இப்பமும் வீல்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க மட்டும் இல்ல அந்த ரெண்டு கையும் மண்ணான உங்களை சுத்தி தான் இருக்கு வரல ஆமீன் வரல மண்ணான ஆபிரகாம சுத்தி தான் அந்த ரெண்டு கையும் வச்சிருக்கிறாரு கரிசனையோட அன்போட கிருபையோட இரக்கத்தோட அவர் செலுத்தின ரத்தத்தின் விலைக்கிரயத்தோட அந்த ரெண்டு கையை எடுக்கல அப்படியேதான் இருக்கு ஆமேன் சொல்லுங்களேன் நான் தான் கெட்டு போயிட்டேன்
நம்ம உபயோகமற்றவர்கள் அல்ல, கர்த்தருடைய கரத்திலே என்னை வேறு பாண்டமாய் அவருடைய தேவைக்கு ஏற்ப அவருடைய பார்வைக்கு ஏற்ப திருத்தமாய் இந்த பாண்டத்தை வணைந்து கொண்டிருக்கிறார். அதான் உபத்திரவம். அதான் அந்த அழுத்தம் தான் கையை லைட்டாக கீழே அழுத்துறாருல, அதான் உபத்திரவம். கையை லைட்டாக கீழே அழுத்துறாருல, அதான் வாசல் அடைக்கிறது. கையை லைட்டாக கீழே அழுத்துறாருல, அதான் கட்டினமான பாதை. கொஞ்சம் கையை லைட்டாக கீழே அழுத்துறாருல, அதான் நம்மளை உருவாக்குற இடம். ஆமேன் சொல்லுங்களேன். அழுத்தும் போது விட்டு கொடுங்க. கத்தரை அழுத்தினார்னா நல்ல வடிவமாயிருவீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அழுத்துறாருனா நல்ல வடிவமாயிருவோம். ஆமேன் சொல்லுங்களேன். அவர் கை வைக்க வைக்க, ஆமென், அவர் திரிகையிலே சுத்தி கொண்டிருக்கிற மண்ணான ஆபிரகாமின் மீது கை வைக்க வைக்க, அவருடைய இரண்டு கரங்களும் வைக்க வைக்க வைக்க, நான் வணையப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் உருவாக்கப்படுகிறேன். இப்போது யாக்கோபே, நீ மண்ணாவே இருக்காத, நீ இஸ்ரவேலா மாறு. ஆமென் சொல்லுங்க. இப்போது யாக்கோபே, நீ மண்ணா இருப்பது கர்த்தருக்கு சித்தம் இல்ல. கர்த்தர் உன்னை இஸ்ரவேலாய் உருவாக்குவா. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்ற விஷயம் எல்லாம் புரியுதா உங்களுக்கு? இது கூட ஒரு வகையான ஆயத்தம் தான். அன்பு தேவ பிள்ளைகளை, வேதத்துல சொல்லப்பட்ட உருவகங்கள், உவமைகள் எல்லாம் பயங்கர ஆச்சரியப்படுற வகையில் இருக்கும் பாருங்களேன். ஆமே. வேதத்துல சொல்லப்பட்ட ஆண்டவர் பேசுற, தேவன் பேசுற, கிறிஸ்து இயேசு குமாரனாகிய இயேசு ராஜா பேசுற அந்த காரியங்கள் எல்லாம், உவமைகளும் உருவகங்களும் குறியீடுகளும், ஆமேன், மிக ஆச்சரியமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில உண்டாக்கக்கூடியது. அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். நல்ல கவனிங்க. ஆனா அதுக்கும் ஒரு வரம்பு இருக்கு. ஆமேன். அதனால ஆண்டவர் என்னை வந்து நல்ல கவனிங்க, அதனால என்னை இன்னும் பாண்டமா வரைஞ்சுக்கிட்டே இருப்பாருன்னு, மண்ணை, ஆமேன், கெட்டு போன மண்ணை திரிகையில வச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி தூக்கிடக்கூடாது, அப்படியே போயிடக்கூடாது. ஆமேன். அதுக்கு ஒரு வரம்பு. ஆமேன். என்ன தெரியுமா? சுட்ட பானைய வணைய முடியுமா சொல்லுங்கண்ணே. ஆமேன். சுட்ட பானைய வணைய மறுபடியும் திரிகையில இருக்க வரைக்கும் தான் சேப்பு. ஆமேன். திரிகையில இருக்க வரைக்கும் தான் வடிவம் வரும். திரிகையில இருந்து அவர் கை வைக்கும் வரைக்கும் தான் அவர் வணைய முடியும். எடுத்து கீழே வச்சு இதை சுட்டுறான்ட்டாருனா, சுட்டுட்டாங்கன்னா பானைய, சுட்ட பானைய மறுபடியும் கை வைத்து வணைய முடியுமா? அதான் வரம்பு. ஆமேன். அதுதான் வரம்பு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற வரம்புகள். ஆமேன். நல்லா கவனிங்க. கால தாமதம், வேதனை, பலவிதமான செலவு ஏற்பட்ட போதிலும், ஆமேன், பலவிதமான காரியங்களை சந்தித்த போதிலும், பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்த போதிலும், இன்னும் திரிகையில தான் இருக்கிறோம், கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கிறோங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும், விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆனா நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. தூக்கி எறிய மாட்டாரு, ஆனா குடுத்துட்டு வெளியே எடுத்து வச்சிட்டாருன்னா அது சிக்கலா மாறிடும். அப்போ வேறு பாண்டமாவது உருவாகி விட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆகையினால என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை வெறுக்கல, தூக்கி வீசல. ஆமென். ஒரு காரியம் நடக்கலன்னா வேறு காரியத்துக்கு கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு காரியத்துல வெற்றி பெற முடியல, ஒரு காரியத்துல தேவ சித்தம் இல்லை, இல்லவே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளை, நீங்க வேஸ்ட் கிடையாது, நீங்க யூஸ்லெஸ் கிடையாது. கர்த்தர் திரிகையிலே வைத்தவருடைய கரங்களினாலே வேறு ஒரு பாண்டமாய் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுவும் பிரயோஜனமான பாண்டமா மாறும். ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க நான் வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்ய கூடாதோ? அல்லேலூயா. எதுக்கு எரேமியாவை கூட்டிட்டு வந்தார் பாத்தீங்களா? ஆமென். எரேமியா, எரேமியாவை பானை செய்யறத பாக்குறதுக்கு கூட்டிட்டு வரல. ஏதோ வாடா மியூசியம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரல. இப்ப பேசுறாரு, குயவன் செஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்துட்டாரு. இப்ப பயங்கரமான கான்சன்ட்ரேஷன் யாருக்கு? எரேமியாவுக்கு. நல்ல கான்சன்ட்ரேஷனோட அந்த காரியத்தை எல்லாம் உள்வாங்கிட்டாரு. குயவனுடைய வீடு, திரிகை, மண்ணு வணையறது, வீல சுத்தி விடுறது, இதெல்லாம் உள்வாங்கிட்டாரு. யாரு? யாரு? எரேமியா தீர்க்கதரிசி உள்வாங்கிட்டு இப்ப நின்றுட்டு இருக்கிறாரு. ஆமாண்டவரே, எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இதை பாத்துட்டியா? நல்லா பாத்துட்டியா? நல்லா பாத்துட்டேன். பாத்துட்டேன்னு சொன்ன உடனே இப்ப பேசுறாரு எரேமியாட்ட. என்ன பேசுறாரு? வாசிங்கனே. இந்த குயவன் செய்தது போல. அஞ்சாவது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே,
களிமண் குய்யவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். எல்லாரும் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிறவேல் விட்டாரு, களிமண் குயவன் கையில இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நீங்க என் கையில என்ன செய்றீங்க? இருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் ஆண்டவர் கரத்துல இருக்கிறோமா இல்லையா? கை உயர்த்தி ஆமென் சொல்லிடுங்க. அதுக்கு கீழே வாசித்தீங்கன்னா, அது கீழே நீங்க பதினோராவது வசனம் வரைக்கும் வாசித்து முடிங்க, நம்ம இன்னொரு பகுதிக்கு போவோம். விடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் திரும்பினால் இந்த வார்த்தை எல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். ஆமே எதுக்கு இப்ப எரேமியாவை குயவன் வீட்டுக்கு அனுப்பினாரு? இஸ்ரவேல மனம் திரும்ப செய்யணும். ஆமே ஏன் சொன்னா, நீங்க என் கையில் இருக்கிற களிமண்ணு, நீங்க என் கையில் இருக்கிற களிமண்ணு, எனக்கு இஷ்டமானபடி நான் உங்களை வணையுவேன். ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க அதுல வணைஞ்சு குடுக்கலன்னு சொன்னா உங்களை தூக்கி வெளியே வச்சிருவேன். சுட்ட பானைய மறுபடியும் வணைய முடியாது, அதுதான் வரம்பு, அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற லிமிட்டேஷன். ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு லிமிட் வச்சிருக்கிறாரு கர்த்தர் நமக்கு. அது வரைக்கும் அவருடைய கரத்துல எப்படியாவது ஒரு பாத்திரமாய் உருவாகி கொள்ள வேண்டும். ஆமேன். வாசிங்கண்ண, விரோதமாய் பேசின அந்த ஜாதியா தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்கிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கும் மனம் மாறுவேன். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன், ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். கர்த்தர் உரைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். வேறு ஒரு பாண்டம்னு சொன்னா என்ன தெரியுமா? மனம் திரும்புறது. வேறு ஒரு பாண்டம் ஏன் அந்த மெயின் பானையா உருவாக முடியல? மனம் திரும்புது, ரிப்பன்டன்ட் இல்ல. ஆமென். ரிப்பன்டன்ட் இல்ல உள்ள. ஆமென். ஆகையினால அவர் நினைச்ச பாண்டமா வர முடியல. இப்ப வேறு பாண்டமாவது உருவாகணும். கர்த்தர் கைவிடல, தூக்கி வெளியே வீசல. ஆமென் சொல்லுங்களேன். நம்மை வேறு ஒரு பாத்திரமாய் உருவாக்க நம்முடைய மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். என்னது ஃபுல்லா ஆண்டுடைய கரத்துல நம்மளை சரண்டர் பண்ணி, ஆமேன், நம்மளை பரிசுத்தமா திரும்புங்கள். ஆமேன், திரும்புங்கள் சொல்றார். அல்லேலூயா. மனம் எந்த காரியமெல்லாம் கர்த்தரை மனமடி வாக்குது, எந்த காரியமெல்லாம் இருதயத்தை, அவருடைய இருதயத்தை காயப்படுத்துது, நான் செய்யற எந்த காரியம் அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்துது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும் இல்ல. நான் செய்யற காரியம் என் ஆண்டவரை துக்கப்படுத்துற காரியம் எனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன், கத்தரை துக்கப்படுத்துற காரியம் என்னன்னு நமக்கு தெரியும் இல்ல? இந்த காரியத்தை செஞ்சா ஆண்டவர் உண்மையாமே துக்கப்படுவார் அப்படின்னு தெரியுமா தெரியாதா? அதை விட்டுருவோம். அல்லேலூயா. அதை என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். கத்தர் துக்கப்படுவார், மனமடி அடைவார். ஆமே. தூக்கி வீல்ல இருந்து, சுத்திட்டு இருக்கிற வீல்ல இருந்து வாழ்க்கை சொன்னேன், வாழ்க்கை தான் வீல் தான் வாழ்க்கை. அங்கிருந்து தூக்கி வெளியே வச்சுட்டாருன்னா கஷ்டம், போராட முடியாது. அவரோட கூட எவன் வழக்காட முடியும்? ஆகாய் தீர்க்க தரிசி சொல்றான், ஓசியா ஆறாவது அதிகாரத்துல சொல்றான், ஆமே, உம்மோடு கூட எவன் வழக்காட முடியும்? நீர் தான் உலகத்திலே பெரிய பிபி. பிபினா என்னதுங்க? என்ன? நீர் தான் உலகத்துல பெரிய பிபி. பிபினா என்னது? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அவர் தான், அவர் வழக்கு வாதாட ஃபைலை தூக்கி வச்சுட்டார்னு வாருங்க, ஒரு பையன் நிக்க மாட்டான். ஆமேன். எப்படி பிபின்னு இப்படி வச்சுட்டு அப்படி பிபி? அது இல்லை, அந்த பிபி இல்லை, இவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஆமேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அன்பு தேவப்பிள்ளை ஓசியா எழுதுறாரு, நான் உம்மோடு கூட எவன் ஆண்டவரை வழக்காட முடியும்? இந்த தேசத்தின் குடிகளோடு உமக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் பொய்யாடை இட்டு பொய் சொல்லி களவு செய்து திருடி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். அதனால நீர் இறங்கி வழக்கா தான் வழக்காடிட்டு தான் இருக்கிறாரு. ஆமேன் சொல்லுங்களேன். நமக்கு ஒரு பெரிய லாயர் வக்கீல் இருக்காருங்க. ஆமேன். அவருடைய லீகல் அட்வைஸ் நமக்கு ரொம்ப தேவை. அந்த லீகல் அட்வைஸ் தான் இப்ப அண்ணன் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால என் அன்பு தேவை பிள்ளைகளே, அந்த லீகல் அட்வைஸு கீழே நம்ம வந்துடணும். ஆமேன். வரும்போது கர்த்தர் நம்மை பிரயோஜனம் உள்ள பாண்டமாய் வைத்திருப்பார். நம்மளை தூக்கி வெளியே வீசலையே. ஆமேன். நம்மளை தூக்கி வெளியே வீசினாரா? இல்ல, இப்பவும் நமக்குள்ள தாளந்தை வைத்திருக்கிறார், இப்பவும் நமக்குள்ள கிருபையை வச்சிருக்கிறார், இப்பவும் நமக்குள்ள அவருடைய மகத்துவங்களை வச்சிருக்கிறார், இப்பொழுது அவருடைய மகிமை நமக்குள்ள வச்சிருக்கிறாரே. அல்லேலூயா. அதனால அதை பிரயோஜனப்படுத்திருங்க, விட்டுறக்கூடாது. இப்ப நம்ம செய்ய வேண்டியது திரும்பணும். ஆமேன். ரிப்பன்டன்ட், அதை ஃபுல்லி ரிப்பன்டன்ட், கழுவப்படணும். ஏன்னா இப்ப எங்க கெட்டிருக்கிறோம்?
அவர் கையில ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஆராதிக்கிறோம், எல்லாமே செய்யறோம், ஆனா கொஞ்சம் கோளாறு நம்ம கையில இருக்கு. அதுதான் கெடுறது, அவர் கையில கெடுறது. ஆம, அவர் கையில கெடுறதுன்னா என்னது? எல்லாமே செய்யறோம் ஆனா உலகத்தோட கொஞ்சம் ஒட்டி. இதெல்லாம் இல்லாம எப்படி பாஸ்டர்? அதெல்லாம் இல்லாம தான் இருக்கணும். அதுதான் நம்மளை பிரிச்செடுத்தார். இதெல்லாம் இல்லாம, இது இல்லாம எப்படி பாஸ்டர் நம்ம எப்படி கொண்டு போறது? அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமே, அது இல்லாம வாழணுங்கிறதுக்காக தான் நம்மளை பிரிச்செடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. அதனாலே நண்பு தேவ பிள்ளைகளே கவனிச்சிருங்க, வாசி நான் வசனத்தை வாசிங்கன்னு உங்களுக்கு 11வது வசனம். இப்பொழுது நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன், ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் பொல்லாத இருதயத்தின்படி கண்ணியத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். அப்புறம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க, ஏன் கர்த்தர் அப்புறம் எல்லாம் போட்டு எடுக்கிறாருன்னு பாருங்க. ஆமா, போட்டு எரிஞ்சுக்கிட்டே இருப்பார், எவங்க எல்லையாச்சும் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். இவ்வளவு பேசியும் அவங்க இருதயம் மனம் மாறும். ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய திரிகையிலே ஆமேன் வைத்திருக்கிறது போல, ஆமே என் கையில நீங்க களிமண்ணா இருக்கிறீங்க, எனக்கு எல்லா காரியமும் எனக்கு தெரியும் சொல்றேன். எடுத்து வாசிங்களேன், ரோமர் 9வது அதிகாரம், ரோமர் 9:20-25 வாசிங்க. ரோமர் 9:20-25 சீக்கிரமா. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட பிரச்சனை, நல்ல கவனிங்க, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, விரக்திகள் எல்லாம் வரும்போது தேவனோடு என்ன செய்யக்கூடாதம்மா? தர்க்கமன் கேட்கிறாரு ரோமாபுரிக்கு. ரோமாபுரிக்கு நம்முடைய அப்போஸ்தலாகிய பவுலடிகள், பரிசுத்த பவுல் கேட்கிறாரு, நீ ஏன் கர்த்தரோட தர்க்கம் பண்ற? ஆமென். கர்த்தரோட என்ன செய்யக்கூடாது? தர்க்கம் பண்றதுக்கு பதிலாக கர்த்தரோட உறவாடணும். சுத்த விட்டு கை வச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா நீங்க அவருக்கு தேவை, அந்த பானை வந்தே ஆகணும். அந்த பானை ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆர்டர். அது அந்த பானை ஆர்டர் வந்திருக்கு. அந்த பானை எப்படி வந்திருக்கு? ஆர்டர். ஒரு மனுஷன் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்கான், அட்வான்ஸ் வர வாங்கியாச்சு, கிரையன் செலுத்தியாச்சு, ரத்தம் சிந்தியாச்சு, பானையை உருவாக்கிட்டு ஆகணும். அதனால விடமாட்டாரு, கை வச்சுக்கிட்டே தான் இருப்பாரு, அழுத்துவாரு. ஆமேன். எங்கெல்லாம் விரல போடணுமோ அப்படி அழுத்துவாரு. ஆமேன். விடமாட்டார் என் அன்பு தேவ பிள்ளையில. விட்டுட்டு ஓடவும் முடியாது நீங்க. ஏன்னா நீங்க அவருக்கு தேவை, நீங்க அவருக்கு தேவை, நீங்க அவருக்கு முக்கியமா தேவை, நீங்க ரொம்ப முக்கியமான ஆளு. சந்தோஷமா இருக்கா இல்லையா? என்னங்க கடவுள் பார்த்து நம்மள நீ எனக்கு முக்கியமான ஆளுன்னு சொன்ன? இதை விட சந்தோஷம் வாழ்க்கையில என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லிருங்க. என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே, நல்லா கவனிச்சுக்கோங்க, அங்கேயும் குயவனை குறிச்சுதான் பேசுவார். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும், ஒரு பாத்திரத்தை கைப்பிடி வச்சு மண் டம்ளர் கப் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு. ஆமா, அதெல்லாம் வேற வேற மண்ணா? சொல்லுங்க, ஒரே மண்ணு. ஆமே. அப்புறம் கொஞ்சம் நீங்க இந்த காங்கேய ரோடு போய் அந்த சிவன் மலை கடையில பாருங்க, அந்த மண்ணுக்கு மேல பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்கான். இந்த பாருங்க, அது என்னன்னு தூக்கியா? இம்மா தூக்காமி சபைக்கு தூக்கியா? தூக்கி தலைக்கு மேல தூக்கு. யாட்டேங்க அப்பா, இது என்னதுயா? இது மண்ணு தான் இல்ல? வச்சிருக்கியா? கீழே வச்சிரு. ஆமே, கவனிச்சிங்களா? நல்லா கவனிங்க. அது பெயிண்டிங் பண்ணி சில்வர் கோட்டிங், கோல்டு கோட்டிங்கு எல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு சின்ன அந்த இடத்த பிடிக்கும்போது அவர் என்ன பண்ணியிருப்பார்? மேலே இருக்கு பாருங்க, மேலே பாருங்க, இப்படி கழுத்து மாதிரி வருதா? அதை பிடிக்கும்போது என்ன பண்ணியிருப்பார் குயவன்? கவனமாக பிடிச்சிருப்பார். ஏன்னா கழுத்து நெரிசத்தை சாவடிச்சு
ஆமென். அங்க பிடிக்கும் போது கவனமா பிடிப்பாரு, ஏன்னா சேப் கரெக்டா வரணும். ஆமென். அது அழகு கொடுக்கும். ஆமென். கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு பாஸ்டர், பிரச்சனை அழகாயிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிரச்சனையும் கண்ணீரும் போராட்டமும் கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கு பாஸ்டர். இப்பதான் சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்பதான் எங்க வந்திருக்கீங்க? வேலை முடிய போகுது. கழுத்தை பிடிச்சாச்சுன்னா வேலை என்ன செய்ய போகுது? முடிய போகுது. சோழி முடியறதில்ல, வேலை முடியுது. சோழி முடியறதில்ல, வேலை. வேலையை முடிக்க போறாருன்னு அர்த்தம். ஆமென். கழுத்து வந்துட்டுனா அது உருவாயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப பிரச்சனை கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கு பாஸ்டர். பரவாயில்லையா, நீங்க பாக்கியவான். எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கல. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதுவும் அப்போ ஒரு பாத்திரத்தை கனமான வேலைக்கும், ஒரு பாத்திரத்தை கனவீனமான வேலைக்கும், ஒரு பாத்திரம் கிச்சன்ல இருக்கு, ஒரு பாத்திரம் டாய்லெட்ல இருக்கு, என்ன செய்யறது? அதுக்கு டாய்லெட்ல இருக்கிற பாத்திரம் நான் கிச்சனுக்கு வரணும்னு சொல்லக்கூடாது. ஆமென். டாய்லெட்ல பாத்ரூம்ல ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறோம், அந்த பாத்திரத்தை எங்க கொண்டு வர முடியாது? எங்க கிச்சனுக்கு கொண்டு வர முடியாது? அது மனுஷனுடைய வாழ்க்கையில, அது மனுஷனுடைய அறிவுல. ஆனா கர்த்தர் அந்த கனவீதமான பாத்திரத்தை கனமான இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அவரால் ஆகும். அதுக்கு சில காரியங்களை கர்த்தர் இங்கே நோட் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ நான் கனவீனமான பாத்திரம். ஆமென். பாத்ரூம்ல இருக்கிற பாண்டம், நீ மட்டும் ஷோகேஸ்ல உட்காந்துருக்கும், உன் மேல மட்டும் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கு, உன் மேல மட்டும் சில்வர் கோட்டிங், கோல்டு கோட்டிங், உனக்கு மேல ஒரு பிளவர் வேற, மொகரக்கட்டை, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மண்ணு தான். சொல்லாது. காரணம், கர்த்தர் உங்களை வேறு ஒரு வேலைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இது தீர்க்க தரிசனமான செய்தி. அல்லேலூயா. அநேகருடைய இருதயம் ஆறுதல் அடைகிறதை நான் உணர்கிறேன். அநேகருடைய இருதயம் ஆறுதல் படுகிறத நான் உணர்றேன். என் ஆவில ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட். ஆமென். என் ஆவில நான் உணர்றேன், கர்த்தர் உங்களை வேற வேலைக்கு ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. கை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்க தூக்கி எறியப்பட்ட ஆள் இல்ல, நீங்க வெறுக்கப்பட்ட ஆள் இல்ல, உங்க குடும்பத்தை கர்த்தர் வெறுக்கல, பிள்ளைகளை வெறுக்கல, வணைந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அது கனவீனமான பாத்திரமா இப்ப இருக்கலாம். ஆண்டவர் அதை பரிசுத்தப்படுத்தி உள்ளும் புறமும் கழுவி சுத்தப்படுத்தி அதை கனமான பாத்திரமாய் மாற்றுவார். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே கனமான காரியத்திற்கும், ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு, பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? சொல்லுங்க, எல்லாருக்கும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த மண்ணான ஆபிரகாம மீது உமக்கு எல்லா அதிகாரம் உண்டு ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க பேரை தலையில கை வைங்க. ஆண்டவரே, இந்த மண்ணான ஆபிரகாமின் மீது ஆண்டவரே உமக்கு சகல அதிகாரம் உண்டு. சொல்லிருங்களேன் ஒரு தடவை, கர்த்தர் சந்தோஷப்படட்டுமே. ஆண்டவரே, இந்த மண்ணான ஆபிரகாம் மேல உங்களுக்கு எல்லா அதிகாரமும் உண்டுப்பா, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆமென். தான் ஒப்பு கொடுக்கிறது. அல்லேலூயா. கொடுத்துட்டோன்னு பாருங்களேன், என்ன பெரிய ஷோகேஸ். கொண்டே வெள்ள மாளிகையில வச்சிருவாரு, தூக்கிட்டு போய். அல்லேலூயா. தூக்கிட்டு போய் எங்க வச்சிருவாரியா? வெள்ளை மாளிகையில ஒரு பூங்கொத்துக்கு வைக்கிறதுக்கும் அதுவும் எதுலதான் செஞ்சிருக்கு சொல்லுங்க. ஒயிட் ஹவுஸ்ல இப்ப யாரியா? ஜோ பைடரா அமெரிக்காவுடைய அதிபர். அவருக்கு முன்னாடி ரெண்டு பூங்கொத்து, பின்னாடி எல்லாம் வச்சிருப்பாங்க, அது எதுல தான் செஞ்சிருக்காங்க. ஆமே. இப்ப அது கூட செஞ்சது எங்கேயாவது ரோட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும். அது கூட செஞ்ச பாண்டம் ரோட்ல வியாபாரத்துக்கு வந்துடும். அது நினைக்கும், அடப்பாவி பயிலா, நீங்க மட்டும் ஜோ பைடர் அலுவலகத்துக்குள்ள போயிட்டீங்களா? நான் இந்த புதுப்பாளையத்துல புளிய மரத்துக்கடியில உட்காந்துருக்கேன். இருந்துட்டு போட்டோம். ஆமே. அதை வாங்கிட்டு வந்து நம்மளும் பெயிண்டிங் பண்ணி, நம்மளும் ஒரு பூங்கத்தை வச்சு, நமக்கும் ஒரு சின்ன ஷோகேஸ் இருக்கும், அங்க வைப்போம். அதான் கர்த்தர் செய்யறாரு. அல்லேலூயா. அதான் கர்த்தர் செய்யறாரு. உங்களை துரத்திருக்கலாம். ஆமென். உங்களை ஆகாதவன், ஐயோ இந்த பிள்ளை ஆகாது, இவன் எதுக்காக மாட்டான், இவங்ககிட்ட ஃப்ராடுத்தனம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை துரத்திருக்கலாம், உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்களை வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். அஜய்ய, அந்த அக்காவா, ஆகவே ஆகாதுன்னு சொல்லியிருக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனா, கர்த்தர் உங்களை கழுத்து வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு, இனிதான் நீங்க அழகா மாற போறீங்க. இது கூட ஒரு வகையான ஆயத்தம் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்களேன். அப்போ தேவன் பரிசுத்தர் நிச்சயமாக அவர் என்ன செய்ய மாட்டாரு? தவறு செய்ய மாட்டாரு. கர்த்தர் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். அவர் நிச்சயமா என்ன செய்ய மாட்டாரு? தவறு செய்ய மாட்டார். அப்ப இந்த பாண்டை செஞ்சதுக்கும் ஒரு நியாயம் உண்டு, அதே மண்ணால இன்னொரு பாண்டத்தை செஞ்சதுக்கும் ஒரு நியாயம் உண்டு. அதனால அவர் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். அதனால அவர் தவறு செய்ய மாட்டாரு. நிச்சயமா அவர் என்ன செய்ய மாட்டாரு? தப்பு பண்ண மாட்டாரு. எந்த பாண்டத்தை உருவாக்கினாலும் அது கர்த்தருக்கு பிரயோஜனமா, அதுக்கு தேவனுடைய நீதிக்கு ஏற்றதா இருக்கும்.
இந்த வார்த்தை வழங்குது உங்களுக்கு. எந்த பாண்டமாய் கர்த்தர் என்னை உருவாக்கினாலும் அது தேவ நீதியை நடப்பிக்கிறதா இருக்கும். கட்டாயம் நீங்க கர்த்தருடைய நீதியை நடப்பிப்பீங்க. ஆறுதலா இருக்கா? ஆமே. கர்த்தர் உங்க இருதயத்தை தேற்றணும்னு சொல்லிதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் இருதயத்தை தேற்றணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாம போனாலும் சரி, யாரு ஒன்றும் கொடுக்கலனாலும் சரி, யாரும் உங்களை வேண்டாம்னு சொன்ன கவலைப்படாதீங்க. உங்களை கழுத்து வரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. இன்னும் வேலை முடிய போது, கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. மேலே ஒரு அழகான சேப்பை கொண்டு வந்துட்டாருன்னா அப்புறம் சுற்றுவாரு. ஆமேன்னு சொல்லுங்க. சுட்டுட்டாருன்னா ஸ்ட்ராங் ஆயிடுவோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். சுட்டுட்டு அடுப்பில் போட்டு என்ன செய்வாங்க? இதை கடைசியில் என்ன செய்வாங்கய்யா? கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் காய விட்டுருவார். அப்புறம் தூக்கிட்டு போய் அடிக்கு அடியில் தீயை போட்டுருவாங்க. வைக்க புள்ளெல்லாம் வச்சு என்ன செஞ்சுருவாங்க? அடியில் தீ போட்டுருவோம். கப 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 கபான்னு எரியும். எரிஞ்சிட்டு போட்டோம், ஸ்ட்ராங் ஆகிடுவோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை வேறு காரியத்துக்கு ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறார். என் நம்பு தேவ பிள்ளைகளே. ஆமேன். யாரோடவோ தேவன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை வேறு காரியத்திற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமேன். உங்களை ஜொலிக்க செய்வார். உங்களை ஆமேன் ஒரு பெரிய தூணாக கர்த்தர் மாற்றுவார். ஆமேன் சொல்லுங்களேன். வாசிங்களேன், இன்னொரு வேத பகுதியை வாசித்து முடிச்சிடலாம். அப்போ இந்த கனவீனமான பாண்டத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிற வாசித்து முடிப்போம். ரெண்டு தீமத்தையோ, ரெண்டு தீமத்தையோ, ஆமீன், ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிங்க. ரெண்டு தீமத்தையோ, ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிங்க. ரெண்டு தீமத்தையோ, ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம். ஒரு பெரிய வீட்டிலே, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல், பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும், அவைகள் சில கனத்திற்கும், சில கனவீனத்திற்குமானவை, கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும், அவன் பரிசுத்தமாக்க வேறு பாத்திரம் கொஞ்சம் கனவீனமா இருக்குது. நான் நிறைய படிச்சிருக்கேன். என்ன கொண்டு வந்து கிராமத்தில் போட்டாரு. ஆமேன். ஒன்றுமே படிக்கல, ஒரு எட்டு ஏழு படித்தவரை சிட்டியில் வச்சு அழகாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அதை நினச்சி சொல்லக்கூடாது. ஆண்டவர் எனக்கு இவ்வளோ படிப்பு கொடுத்து என்னை கொண்டு வந்து கிராமத்தில் விட்டுட்டீங்க. அவர்லாம் எட்டோ ஏழோ தான் படிச்சிருக்காரு. அவரை சிட்டியில் வச்சு அவ்வளோ பெரிய சபலம் சொல்லக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சின்ன ஊழியத்தை செய்யும் போது கவலைப்படக்கூடாது, பெரிய ஊழியத்தை செய்ய போது பெருமைப்படக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. அந்த ஊரில் அந்த அந்த காரியம் அந்த வேலையை அந்த காரியத்தை சொல்லுங்க. சின்ன அது ஊழியத்தை விட்டுருங்க, அது எங்களுக்கு உண்டான காரியம். சின்ன காரியத்தை கொடுக்கும் போது கவலைப்படக்கூடாது, பெரிய காரியத்தை கொடுக்கும் போது ஏன்னா இந்த சின்ன காரியத்துல நான் என்னை பரிசுத்தமா, என்னை காத்து, என்னை சுத்தப்படுத்தி, என்னை அழகா ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்தும் போது இந்த சின்ன காரியத்திலிருந்து எடுத்து கத்தர் என்ன எங்க கொண்டு வைப்பாரு. அதைத்தான் தீமத்தேய்க்கு பவுல் எழுதுறார். தீமத்தேய் பயந்துராதரா, ஒன்றும் உடஞ்சிராத. பவுல் மட்டும் இப்படி இருக்காரு, நான் இன்னும் பவுலுக்குள்ளேயே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் நினைச்சிடாத. என் நான் தேகத்தை விட்டு பிரியும் வந்துச்சா ஒரு நாள், அப்படியே ரெண்டு அதிகாரம் தள்ளி படிச்சு பாருங்க. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததோ, என்ன செய்ய போறேன், நான் சுவிசேஷ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், சுவிசேஷ விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அவர் அந்த நாளிலே அதை என்ன செய்வார், தந்தருளுவார். ஒன்பதாவது வசனம், நீயோ என்னிடத்திலே வரும்படி. இதான் இதான் பாருங்க, எப்படி கை மாத்திரார் பாருங்க. அந்த கனத்துக்குரிய பாத்திரத்தை கத்தர் எப்படி கை மாத்திரார் பார்த்தங்க. ஆகையினால நீங்க எல்லாம், நம்ம எல்லாம், நான் எல்லாம் எங்கதான் இருக்கிறோம்? இன்னும் திரிகையில சுத்திட்டே இருக்கிறார் ஆண்டவர். ஆமென். வணைந்து கொண்டு எனம்பு தேவைப்பிள்ளைகளே, ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை தூக்கி எரிய மாட்டாரு. கத்தர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டாருங்க, எரிய மாட்டாரு. இன்னைக்கு நீங்க கத்தருக்காக உண்மையா இருக்கும்போது உங்க பிள்ளைங்க அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தாவீது கத்தருக்காக உண்மையா கிடந்து உழைச்சான். சாலமோனுக்கு விரோதமா ஒரு பய எழும்ப விடல. சாலமோனுக்கு விரோதமா கத்தர் ஒரு பயல எழும்ப விடல. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க வைராக்கிய வாஞ்சையோடு கூட ஆண்டவர் என்னை வணையட்டும், ஆண்டவர் வணைந்து கொடுக்க கத்தர் வணைய நீங்க இசைந்து கொடுப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்க்கையை வணைய நாம் நம்மை அவருக்கு இசைந்து அவருடைய கரங்களுக்கு இசை
இசைந்து கொடுக்க 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 அழகான பாண்டமா மாறிடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ சில நேரம் சின்ன காரியத்தை நம்ம கையில கவலைப்படாது, இந்த சின்ன காரியத்தை உண்மையா செய்யுங்க. ஆமேன். இந்த பிள்ளைங்கள்லாம் நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறேன், காலை மாலையும் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஊழியத்தை சின்ன ஒரு மூலையில ஒரு கிராமத்துல சின்ன ஊழியத்தை செய்யறோம். ஆனா வீடியோ பார்த்தீங்கன்னா வெளியில் நமக்கு இங்கே நின்று எல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் தெரியல. வெளியில போய் சில பாஸ்டர் மேம், பாஸ்டர் இந்த ஸ்டுடியோ எங்கிருந்து பாஸ்டர் எடுத்தீங்க? யோ நாங்க தான் யோ ஸ்டுடியோவே. அல்லேலூயா. ஆமே, நாங்கள் சொந்தமாக ஸ்டுடியோ வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் சொந்தமாக என்ன வச்சிருக்கோம்? ஸ்டுடியோ எங்க இருக்கு? ஸ்டுடியோ இதுதான் ஸ்டுடியோ நமக்கு. ஆமீன். பாஸ்டர் என்ன கேமரா யூஸ் பண்றீங்க என்ன? அல்லேலூயா. சின்ன காரியத்தை உருப்படியா செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க. சின்ன காரியத்தில் கத்த நம்மளை நம்பிட்டான்னு பாருங்களேன், பெரிய பெரிய காரியத்தை நம்பி கையில் கொடுப்பாரு. ஆமீன். இந்த மொபைல் ஃபோனில் எடுக்கும்போதே நீங்கள் கத்தருக்கு உண்மையாக வேலையை செஞ்சீங்கன்னு பாருங்களேன், கத்தர் 1.5 லட்சம் ரூபாய்க்கு அடுத்த மாதத்திலே ஒரு கேமரா தருவார். யாரோ ஒரு ஆள் கை தட்டுது விசுவாசத்தோட. சோத்திரம். உங்கள்ட்ட காசு கேட்க மாட்டேன். ஐயோ நீங்கள் வேறு பயந்துட்டு கை தட்டாமல் இருக்கு. நல்லா தட்டு போச்சு. அடுத்து ஏதோ பிளான் போடுறாரு, 1.5 லட்சம் ரூபாய்க்கு கேமரா வாங்க போகிற தெரியுது, வசூலை போடுவார் போல. ஒன்றும் கேட்க மாட்டேன். ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஊழியம் அவருடையது, ரட்சிப்பு அவருடையது, சபை அவருடையது, நான் அவருடையவன், நீங்கள் அவருடையவர், எல்லாம் அவர் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்களே. சின்ன காரியத்தில் எப்படி இருக்கணும்? முதல்ல உண்மையாக இருக்கணும். சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்கணும். ஆமேன். அப்போ தான் எடுத்துகிட்டு வந்து பெயிண்டிங்லாம் கொடுப்பார், கோட்டிங்லாம் கொடுப்பார். இல்லைன்னா புளிய புதுப்பாளையத்தில் புளிய மரத்துக்கடியில் விட்டுருவார். அங்கேருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? நயா ஆண்டவர்கிட்ட பரிசுத்தமாக நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும்போது அதை ஒரு மனுஷனை வாங்க வைப்பார், கோட்டிங்கெல்லாம் கொடுப்பார், கனமான இடத்துல கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லு. ஆகையினால என்ன செய்யுங்க தெரியுமா? 1 பேதுரு 5:7-6 வாசித்துட்டு ஜோமனும். 1 பேதுரு 5:5-6-7-8 ஆமேன். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமா, வந்துட்டார். எங்க வந்துட்டார் பாருங்க. ஆமேன். எங்க கூட்டிட்டு வரார் பாருங்க. எங்க ஆரம்பிச்சு? யாக்கோபில் ஆரம்பிச்சு எங்க கூட்டிட்டு வரார் நம்மள. ஆமேன். இதான் ஒரு கோர்வை, இதான் அந்த முழு பேசேஜ், இதான் அந்த சந்தர்ப்பம், நமக்கு கொடுத்த சந்தர்ப்பம், ஆண்டவர் கொடுத்த சந்தர்ப்பம். எங்க கூட்டிட்டு வர? அந்தபடியே இளைஞர்களே மூப்பருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. என்னவாமா கீழ்ப்படிந்து? என்ன ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்துன்னா என்ன அர்த்தம்? நான் எப்படி எபிக்கு கீழ்ப்படுகிறது? அது எனக்கு வயசுக்கு ரொம்ப 10 வருஷம் 12 வருஷத்துக்கு சின்ன பிள்ளை. அவரு சொல்றது என்ன, நான் என்ன கீழ்ப்படுகிறது? இந்த இவர் எனக்கு ஒரு 8 வயசுக்கு சின்னவர், இவருக்கு எப்படி நான் கீழ்ப்படுகிறது? நான் சொல்றதுதான் கேட்கணும் இங்க எல்லாரும். சொல்லு. வருவான் இம்மான், வருவான். பாஸ்டர் அது செய்ய வேண்டாம் பாஸ்டர், இப்படி பண்ணிடலாம் அப்படி. ஐயா சரியா, என்னைக்காவது மறுப்பு தெரிவிச்சிருக்கேன் ஐயா? கோர்ட்டில் நிற்கிற மாதிரி நிற்கிறேன். சொல்லு சொல்லுயா, சபை நடுவில் சொல்லு, என்னைக்காவது மறுப்பு தெரிவிச்சிருக்கேன் நீ சொல்றதுக்கு. வருவான், இதை செய்ய வேண்டாம் பாஸ்டர், இப்படி செய்யலாம். சரியா, செஞ்சிடலாம். ஆமே, நல்ல காரியம் தானே சொல்கிறான். நல்ல காரியம் சொல்ல உளித்து மேலே அக்கறையாக பேசுகிறான். நான் சொல்கிறது தப்பாக இருக்குது, அவன் சொல்கிறது சரியாக இருக்குது. இப்போ அதை என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் ரொம்ப பயங்கரமான காரியத்தை பேசிட்டு இருக்கேன். இதுதான் ஆசீர்வாத ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற இடம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற இடம் இதுதான். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அவன் சின்ன பிள்ளையா இருக்கலாம், அவன் சொல்ற காரியம் பெரிய காரியம். ஆமேன். அவன் சின்ன பிள்ளையா இருக்கலாம், எனக்கு வயசுக்கு சின்னவனா இருக்கலாம், என்னோட படிப்புல கம்மியா இருக்கலாம், அவன் எண்ணத்துல வேணாலும் கம்மியா இருக்கட்டும், ஆனா அவன் சொல்ற காரியம் பெரியவருடைய காரியம். அவன் சொல்றது பெரிய காரியம், அதுக்கு என்ன செய்யணும்? அதனாலதான் எழுதுறாரு பேதுரு தன்னுடைய நிருபத்துல சபைக்கு. ஆமென். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்து. கீழ்ப்படிந்திருந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். என்னத்தை அணிந்து கொள்ளணுமாமா? மனத்தாழ்மையை. 1.5 பவுன் நெக்லஸை எடுத்து அணிந்து கொண்டு. பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கவனிங்க. ஆமா, எதை அணிந்து கொள்ளணுமாமா? மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே, அதுதான் ஏற்ற காலத்திலே, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு செஞ்சு முடிக்கும் வரைக்கும், திரிகையிலே உங்களை செய்து முடிக்கும் வரைக்கும், ஏற்ற நேரம் வரும். வேலை முடியாம எப்படி தூக்கி வைக்கிறது? பாதியில பானையை தூக்கி வச்சா அது ஓட்டப்பானை. ஆமென். பாதியில எப்படி பானையை தூக்கி, ஏற்ற காலம் வரைக்கும் விடணும். அவர் கையிலே கிடந்து திரிகையில சுத்திட்டே வரணும். கையை இன்னும் எடுக்கல. அவரு கையை எடுக்கும் போது
அவருடைய பலத்த கை அவருடைய பலத்த கரத்திலே திரிகைக்குள்ளே அவருடைய பலத்த கரத்திலே என்ன செய்யுங்க அடங்கி இருங்கள் தங்கி இருங்கள் ஆமென் சொல்லுங்களே அப்ப ஒரு இறக்கி வைக்கிற ஒரு நேரம் இருக்கு திரிகையிலிருந்து இறக்கி வைக்கிற ஒரு நேரம் இருக்கு நல்ல வேலையில முடிஞ்சோடனே அவரே என்ன செய்வாரு உங்களை வச்சு இன்னுமே அப்படியே செஞ்சுக்கிட்டாவா இருப்பாரு இன்னும் நல்லா பாலிஷ் பண்றேன் அப்படின்னு செஞ்சுக்கிட்டேவா இருப்பார் இல்ல வேலை முடிஞ்சா என்ன செஞ்சிருவாரு இறக்கி வச்சு என்ன செய்வார் என்ன ஆரம்பிச்சிருவாங்க உபயோகப்படுத்த சொல்லுங்க வேலை முடிஞ்சோன்னு என்ன செய்வார் இறக்கி கீழே வச்சு விற்பனைக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன செய்யும் நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி நம்மளுடைய காரியத்தை ஆரம்பித்து நம்மளுக்கு ஒரு காரியத்தை செய்து அவருடைய வேலையை நம்ம கையில கொடுத்து போ வேலை செய் உபயோகமா இரு அப்படின்னு பானையை கொடுத்து விட்டுருவாரு ஆமே சொல்லுங்க ஆகையினாலே அன்பு தேவ பிள்ளைகளே அந்த அவர் கையை எடுக்க வரைக்கும் சத்தம் போடாம கைக்குள்ளே என்ன செய்யுங்க அடங்கி இருங்க என்னமோ என்னமோ பிடிக்கல அவருக்கு என்னமோ பிடிக்கல ஏதோ ஒரு இடம் அவருக்கு செட் ஆகல அதனாலதான் அந்த விரலை விட்டுக்கிட்டே இருக்கிறாரு இப்படியே டே விட்டு இந்த பெரு விரலை விட்டு இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு பானை சொல்லக்கூடாது ஐயோ கை அடியா அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவர் கை வைக்க வைக்க பானை அழகாயிடும் நாம இப்ப வேலை முடிஞ்சு அவரே என்ன செய்வாரு இப்ப எனக்கெல்லாம் 12 வருஷமா வேலை முடிஞ்சு தூக்கி வெளியே வச்சுட்டாரு நாம என்னன்னு 12 வருஷம் மூத்த ஊழியர் 3 மூத்த ஊழியர்களிடத்துல இருக்கும்போது வன வனனு ஐயோயோ அவரு வணையறாரோ இல்லையோ இவங்க வணஞ்சது பெரியவன ஆமே அவரு வணையறாரோ இல்லையோ இவங்க வணஞ்சது பெரியவன ஆனா சொல்லுவாங்க என்னன்னு கர்த்தர் தான் உன்னை என்னை இப்படி செய்ய சொன்னாரு நல்லதுதான் நல்லது ஆமே அவங்க அப்படி செய்யலன்னா இன்னைக்கு வந்து இப்படி ஒரு மூலையில நம்ம நிக்க முடியுமா நிக்க முடியாது ஆமே 3 குயவனை வச்சு என்னையெல்லாம் வணஞ்சாரு 1 குயவன் இல்ல 3 குயவனை ஆமே பரவாயில்ல இஸ்ரவேல் 1 குயவனுக்கு எடுத்துக்காட்டா சொல்லிட்டாரு நம்மளையெல்லாம் எத்தனை குயவனை வச்சாரு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் இன்னொரு குயவன் கையில அது இன்னும் சுடலடா இன்னும் கொஞ்சம் வன இன்னும் சுட்டா தானே பிரச்சனை இன்னும் ஈரமா தான் இருக்கு வனஞ்சிக்க ஆமே அடுத்தாள் பாத்தீங்கன்னா மிலிட்ரி மாதிரி அடுத்தாள் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற என்னன்னு அது சைபர் பிரான்ச்சா அந்த மாதிரி 3வது ஆளெல்லாம் பாத்தீங்கன்னு வருங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படி வனைவர் ஆமே அதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறோங்க அப்புறம் அவரே இன்னைக்கு பார்த்துட்டு எங்க பாஸ்டர் என்ன பார்த்துட்டு சொல்லுவார் அவரே நல்லா அருமையா இருக்குப்பா எல்லாமே அல்லேலூயா எல்லாம் பார்ப்பேன் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் பார்த்து சிரிப்போம் சந்தோஷமா இருக்குப்பா அப்படி சொல்லுவார் நல்லா இருக்குப்பா எல்லாம் நேர்த்தியா நல்லா பண்றீங்க அப்படி எதுக்கு தெரியுமா சொல்றேன் கத்தர் நேரம் முடியும் போது நம்மளை இறக்கி கீழே வைப்பார் ஆமே கீழே வச்சு பிரயோஜனம் உள்ள பாண்டமா நம்மளை மாத்திடுவார் ஆகையினால அவருடைய கையில தான் கெட்டு போயிருக்கோம் இப்ப அவருடைய கையிலேயே சரியாயிருவோம் எவ்வளவு பேர் ஆமேன்னு சொல்றீங்க அவருடைய கையில தான் கெட்டு போயிருக்கிறோம் இப்ப அவருடைய கையில என்ன பண்ணிடலாம் சரியாயிடலாம் சரியாகிறேங்கன்னு சொல்றவங்க எல்லாம் அப்படியே எழுந்து நேர் முழங்கால் போடுங்க அன்னுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்துவோம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமே எல்லாரும் கர்த்தருடைய பந்தி இருக்கிறது திருவிருந்து இருக்கிறது கடந்த 2-3 மாத காலமாக நம்ம அதுல டச் இல்லாம இருந்தோம் தொடர்ந்து ஆமே இன்றைக்கு திருவிருந்துல பங்கு கொள்ளுவோம் அண்டவற்றை நான் ஒப்பு கொடுக்குறேன் என்ன அவர் வணையட்டும்னு சொல்றவங்க எல்லாம் இந்த சேர் எல்லாம் எடுத்து ஓரமா வச்சு